హల్లెలూయా ప్రైజ్ ది లార్డ్ ఈ కాలే ఆరాధనకు వందనములు ఎల్లవరికీ ఆండవరాగి యేసుక్రీస్తు నామమునాలే వాళ్ళకి వరమేరుగ్రోం నమ్ దేవుని ఆరాధిక కూడిరుగ్రోం ఉంగలే కూడి అవి నోకి పార్పోమా అప్పావమే నాగర్ స్తోత్రికను రాజా దుదిక్రోం 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 సెనగల్ కర్తరే నాగర్ స్తోత్రికరోం హల్లెలూయా 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 అప్పా ఎంగలికి ఉయర్ంద అడకలమానవరే ఉమే నాగర్ స్తోత్రికరోం நீதியின் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நல்லவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் வல்லவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் வார்த்தையில் உண்மை உள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா ஹாலேலூயா 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 வாக்குத்தத்தங்களின் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹாலேலூயா 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 அப்பா அம்மையே அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த காலை நேரத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் உற்சாகமா ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம் எல்லாம் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிப்போமா அப்பா ஸ்தோத்திரம் 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 எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரது ஒருவர் மாத்திரமே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா ஹாலேலூயா 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 அப்பா இந்த வேலையில எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா அப்பா எங்களை தகுதி படுத்துங்க ராஜா அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா ஆமென் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹாலேலூயா 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 அப்பா ஸ்தோத்திரம் எங்களை அப்பா உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம் தகப்பனே உம்முடைய சித்தம் போல வணைந்து கொள்ளுங்க ராஜா உம்முடைய சித்தம் போல வணைந்து கொள்ளுங்க உமக்கு உபயோகமான பாத்திரமா எங்களை வணைந்து கொள்ளுங்க டாடி அப்பா ஸ்தோத்திரம் 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 தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா ஹாலேலூயா Thank you.
அப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா ஹalleluya ஹalleluya आराधने आराधने पुदे I'm not afraid to die.
Thank you.
படை கற்களா இருக்கட்டும் எந்த வெள்ளம் போல பிசாசு நமக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் தேவன் நமக்காக யுத்தம் செய்யற ஆமென் ஹalleluya நாம் அவரே நோக்கி மாத்திர காத்திருப்போம் ஆமென் ஹalleluya ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஒரு பாடல பாடுவோம் உற்சாகமாய் உங்க ஆவியில அனுப்புங்க என்ன உயிரடைய செய் ஆமென் ஹalleluya உலர்ந்த எழுத்துக்கள் இந்த நாள்ல உயிரடைய வேண்டும் ஆமென் நமக்குள்ள இருக்கிற சோர்வான காரியங்கள் நம்மை ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர தடையா இருக்கிற காரியங்கள் இந்த நாட்கள்ல நம்மளுக்கு கட்டப்பட வேண்டும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் Oh, yeah.
தேவன் எங்களை அப்பா அதிலிருந்து வெளியே எடுத்து எங்களை உயிரோடே மீண்டும் வைக்குமாய் க்ஷமிக்கிறோம் தகப்பனே உயிர்ப்பிக்கும்படி க்ஷமிக்கிறோம் ராஜா ஹalleluya 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 அப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய இரவு நேரங்கள் எல்லாம் துதி நேரமாய் மாற்றப்பட வேண்டும் நாங்கள் க்ஷமிக்கிறோம் ராஜா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த வேளை ஆண்டவரை நோக்கி நாம முழு மனதோட கேட்போமா நம்ம இரவு நேரம் எல்லாம் கவலை நேரமா கண்ணீர் நேரமா இல்லாம துதி நேரமாய் மாறணும் நம்ம இரவு நேரம் எல்லாம் எந்த பிரச்சனையும் யோசிச்சு சிந்தித்து ஆண்டவர் ஏன் என்ன கைவிட்டாரோ என்று ஏக்கத்தோட இருக்கிற நேரமா இல்லாம துதி நேரமாய் மாற அவரை நோக்கி நாம கேட்போமா அப்பா இரவு நேரம் துதி நேரமா இருக்கணும் குழம்பல நேரமா இருக்க கூடாது கவலை நேரமா இருக்க கூடாது எங்களுடைய இரவு நேரம் எல்லா நேரத்திலும் நம்ம துதி செய்ய வேண்டும் ராஜா அப்பா எங்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் துதிக்க வேண்டும் தகப்பனே தேவன் எங்களை உயிரை உயிர்ப்பிக்கும்படியாய் கேட்கிறோம் ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரை உயர்த்த போகிறோம் உங்களுடைய முழு மனதோட ஆண்டவரை நோக்கி நீங்க என்ன பேச சித்தமா அவரோட நீங்க பேச என்ன ஆசையா வந்திருக்கீங்களோ அதன்படி அவரோட பேச போறீங்க ஆண்டவர் உங்களுக்கு பதிலளிக்க போகிறார் இந்த வேளை ஆண்டவரோட பேச போகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ராஜா அப்பா எங்களை தகப்பனை இந்த உலகத்திலிருந்து உயர்த்தெடுத்து எங்களை உங்களுடைய பிள்ளைகளாய் தேவன் நீங்க மாற்றி எங்களை உயிர்ப்பிச்சு எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீங்க தகப்பனே அப்பா பார்வோனின் சேனை போன்ற பிரச்சனைகளை எங்களை சூழ்ந்து கொண்டாலும் தேவன் எங்களை உயிர்ப்பிக்கிறீங்க தேவன் எங்களை தாங்குகிறீங்க அப்பா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர் ஹல்லேலூயா 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 அப்பா சோத்ரம் 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 ராஜா அப்பா நாங்கள் சோத்ரிக்கிறோம் 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 அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா கவலை கட்டுக்களுடையட்டுமே சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே கவலை கட்டுக்களுடையட்டுமே சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே எதிரவுகளெல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே எதிரவுகளெல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே சொல்லுமா உயிரடைய வேண்டுமே
ஆண்டவரே துதிப்போமா நன்றி செலுத்துவோமா அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு அவருக்கு நம்ம தாராளமா நன்றி செலுத்துவோமா அநேக துதிகளை அநேக ஸ்தோத்திரத்தை நாம் அங்கிருந்து ஏறுவோமா ஆமென் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று எழுதியிருக்கிற வேதத்துல இந்த வேலை அநேகருடைய ஸ்தோத்திரத்தை இங்கிருந்து நம்ம ஏறெடுப்போமா ஆமென் ஹாலேலூயா 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 எங்க பலவீன நேரங்களில் எங்களை தாங்குறீங்க ராஜா எங்களுடைய அப்பா குடும்ப வைத்தியராய் மருத்துவராய் நீங்க இருந்து அப்பா இந்த அப்பா சோதரம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற அப்பா சோதரம் இந்த பிரச்சனைகள் மத்தியில அப்பா தேவன் எங்களுக்கு அப்பா நல்ல வைத்தியராய் இருந்து எங்களை நடத்துனீங்களே நன்றி 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 ராஜா நன்றி ராஜா என்றோ எங்களை கண்டிலே நன்றி ராஜா ஹாலேலூயா ஹாலேலூயா ரிபாஷிகவா ஓரிதனா மரகரபரபரபரஷிகவா Hallelujah, Hallelujah! Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Appa, sodram, 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 appa. Nandri, nandri, ayya. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல
उदार
அதை செய்யுமாறு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். இதில் இந்த கவர் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கவரில் நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடலாம். ஒரு ரூபா முடியுமோ ஒரு ரூபா போடலாம். 1000 ரூபா முடியுமா அப்படியே ஆரம்பிக்கிறோம். 1000 ரூபா போடலாம். 10000, 1 லட்சம் எதுனாலும் சரி, அது அப்படியே முஸ்லீம்களுக்கு அனுப்பப்படும். ப்ரைஸ்லாம் அதே போல் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் கொடுக்கலாம். அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் வாரத்திற்குள்ளே சபைக்கு வந்து சேர வேண்டும். ரைசலா டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் குல சபைக்கு வந்து சேரும். அப்போ தான் நான் அவங்களுக்கு அனுப்ப முடியும். செக்ஷன் மீட்டிங்கில் நான் அதை அவங்களுக்கு கொடுப்பதற்கு சௌரியமாக இருக்கும். தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மேத்தில் வச்சுக்கங்க. அதே போல் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் முதல் வாரத்துக்குள்ளே நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும், அந்த கூகுள் பேயில் நீங்கள் அனுப்பலாம். அந்த டீட்டெயில்ஸ் சபையாருக்கு தெரியும், சபையாருக்கு தெரியும். ஒருவேளை அது சபையை சார்ந்தவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் என்னிடத்தில் தொடர்பு கொண்டால் நான் உங்களுக்கு அதை தருவேன். மற்றவர்களுக்கு அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இட் இஸ் நாட் அ ஜென்ரல் அனௌன்ஸ்மெண்ட், இட் இஸ் ஃபார் ஒன்லி தி சர்ச் அண்ட் தோஸ் ஹூ ஆர் அ மெம்பர் ஆஃப் அவர் சர்ச். ப்ரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே 3 புதிதாக ஆத்மாக்கள் நம் சபையோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். சொல்லுவோமா, அவர்களும் இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருப்பார்கள் நான் விசுவாசிக்கிறேன். அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் இப்போது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. குடும்பமாய் ஒரு வெகு விரைவிலே சபையிலே வந்து அவர்கள் சாட்சி சொல்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் அநேக வாரத்தில் நம்மளை காண்டக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட தொடர்பில் இருந்துகிட்ருக்குறோம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்கிறேன் எல்லாவற்றையும் மனதில் வைத்து இன்று நான் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் அனௌன்ஸ் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் அதை கவனமாய் கேட்டு அது பயனடையுமாறும் மற்றவர்களும் அது பயனடைய நீங்கள் உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ப்ரைஸ்லா, இன்றைய நாளிலிருந்து 40 நாள் உபவாச ஜெபம், அதாவது 2 ஆப்ஷன். இன்றைக்கு நாளைக்கு ஒரு சிலர் ஒரே ஒரு சகோதரி மற்றும் எலினா சகோதரி அவர்கள் 2 சிம்பிள் போட்டிருக்கிறாங்க. மற்றவங்க ஒரு 4 பேர் என்ன பண்ணிருக்கீங்க, 1 சிம்பிள் போட்டிருக்கீங்க. டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு மற்றவங்க யாரெல்லாம் நீங்கள் அதை பார்த்துட்டீங்கிறது நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் தான் இருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு அந்த இன்ஃபர்மேஷனில் போய் பார்த்தா தெரியும். அநேகர் பார்த்துருக்கிறீர்கள். நான் என்ன நினச்சேன்னா அநேகர் பார்த்துட்டு ஏன் பதில் கொடுக்கலன்னா, பாஸ்டர் நீங்கள் எப்படி பண்ணாலும் பரவாயில்லன்னு அவங்க நினைக்கிறாங்க, நான் நினைக்கிறேன். நான் எப்பவுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 நாளாக எங்களுக்கு ஓகே, 21 நாளும் எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற ஆட்கள் தான் சில எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிதானா? ஆகவே 2 ஆப்ஷன். இன்றையிலிருந்து 40 நாள் உபவாச ஜெபம் அனௌன்ஸ் பண்ணிட போகிறேன். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? சத்தம் கம்மியாக இருக்குது. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இன்றைய நாளிலிருந்தே 40 நாள் உபவாசிக்கிறவர்கள் உபவாசிக்கலாம். 1 நேரமாவது உபவாசிக்கலாம். 3 நேரம் உபவாசிக்க முடியவர்கள் 3 நேரம் உபவாசித்து நைட்டு ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கலாம், அதை நைட் மட்டும் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். 1 நேரமாவது உபவாசிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். இன்றையிலிருந்து 40 நாட்களுக்கு. இன்னைக்கு தேதி என்ன? ஹலோ, இன்னைக்கு தேதி என்னங்க? 15. இன்றைய நாள் என் வாழ்க்கையை மறக்க முடியாத ஒரு நாள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், அதுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலிருந்து டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும். ஏன் 24ஆம் தேதி வரைக்கும் வச்சுருக்கோம்னா, கிறிஸ்மஸ் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கிறதுக்காக அன்னைக்கு ஃபாஸ்டிங் வேண்டாம். அதுக்கப்புறம் மறுபடியும் 26லேருந்து ஒரு 4 நாள் நியூ இயர்க்கு ஆயத்தமாகிறதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் அதை கலந்து கொள்ளுமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இல்லை, நாங்கள் 21 டேஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம்னா டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்து கலந்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வந்து கலந்துக்கலாம். நல்லா கவனிங்க. தெர் இஸ் நோ எனி ஹார்ட் ரூல்ஸ் ஃபார் ப்ரேயிங், ஃபார் ஃபாஸ்டிங் ப்ரேயிங். 40 நாள் அப்படிங்கிறது, 21 நாள் அப்படிங்கிறது நம்ம சௌரியத்துக்காக வச்சுக்கிறது. இதுலேருந்து சாங்கியமெல்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். அதனால் எப்பவுமே ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க உண்டு. 365 நாள் உபவாசிப்பவர்களும் உண்டு. வரலையா சொல்லுவோமா? நாம் இந்த 40 நாள் உபவாசிக்கப்படுவோம். இதில் என்ன விசேஷம்னா, மார்னிங் 6 to 7 கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் கண்டிப்பாக உண்டு. அதில் கலந்து கொள்ளுமாறு உற்சாகப்படுத்திக்கிறோம். ஈவினிங் ப்ரேயரோ நைட் ப்ரேயரையும் இந்த உபவாசத்தோடு இணைக்க விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள். ஈவினிங் ப்ரேயர் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது. ஈவினிங் ப்ரேயரையும் நைட் ப்ரேயரையும் இதோடு இணைத்து ஈவினிங் 6 to 8
நோட் பண்ணிக்கிங்க. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற நம்ம சபையார் நோட் பண்ணிக்குமாறு உங்களை அன்போடு கேட்கிறேன். ஈவினிங் 6 to 8 கூகுள் மீட்ல நான் உங்களை சந்திக்க போறேன். சொல்லுவோமா உபவாச ஜபத்துல கூகுள் மீட்ல. என்ன விசேஷம்னா புதிதாய் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்களையும் நான் அதில் சந்திக்க விரும்புகிறேன். அவர்களும் என்ன செய்ய முடியும், அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏற்கனவே இருக்கிற சபையான யாவரும் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மாலை 6 to 8. இன்னொரு விசேஷம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அது இல்லாமல் நம்ம சபையில் எல்லாருமே யூ பீப்புள் ஆர் வெரி வெல் நோ அபவுட் த டெக்னாலஜி அண்ட் யூ ஆர் டிக்கிங். ஸோ வாட் ஐ சஜஸ்ட் தட் வேரெவர் யூ ஆர் யூ கேன் ஜாயின். அதே போல நான் ஒரு வேற டிராவல் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, மொபைல் போன் மூலமா கலந்துக்க முடியும். அதையும் நான் சொல்லிடுறேன், சப்போஸ் டிராவல்ல இருக்கிறனாலும் உங்களோட கலந்து கொள்ள முடியும். ஆகவே எல்லா நாட்களும் இந்த 40 நாட்கள் அதற்கேற்றாற் போல என்னுடைய ஸ்கெட்யூல நான் பிளான் பண்ணிக்க போறேன். எல்லா நாட்களும் நான் மாலை 6 to 8 அவைலபிளா இருப்பேன். கூகுள் மீட்ல நம்ம குரூப்ல போடப்படும், நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்கள், புதிதாய் அறிகிறவர்கள், புதிதாக ரசிக்கப்பட்டவர்கள், மற்ற நண்பர்கள் எல்லாரையும் கலந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷமும் அது சொல்லப்படும். ஒரு சில நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் வேத பாட வகுப்பும் உண்டு. 40 தலைப்புகளிலே பேச கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இந்த 40 தலைப்புகள் என்ன என்று சொன்னால், தேவனை குறித்து, காட் தெய்வீகத்தன், இயேசுடைய தெய்வீகத்தன், பாவத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து, விசுவாசத்தை குறித்து, ஞானஸ்தானத்தை குறித்து, அபிஷேகத்தை குறித்து, இது போல ஒரு 40 தலைப்புகளே நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். ஒரு அழகா சொல்லுவோமா, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆகவே அதுக்கேற்ற போற பிளான் பண்ணியிருக்கிறேன். மற்ற கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி மாஸ்டர்ஸ் ட்ரைனிங் அது எல்லாமே அதுக்கேற்ற போல நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆகவே சபையார் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்றைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் உற்சாகப்படுத்திக்கிறேன். சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். யூத் மீட்டிங் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை நடக்கிறது, அதுவும் நடக்கும். இந்த 40 நாள் ஃபாஸ்ட் ப்ரேயர் அதோட சேர்த்து என்ன செஞ்சிடலாம், அதையும் அந்த கூகுள் மீட்லேயே கொண்டு வந்துடலாம், தியானம் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. கர்த்தர் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கை, தசமபாகம், பொருத்தனை காணிக்கைகளை செலுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜீவனின் கதை மதி
பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுமே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவர் குதிரைகள் மீது பிரியமா இருப்பதில்லை. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமில்லாத இருக்கிறார். வீரனுடைய கால்களில் பிரியப்படா என்பதை குறித்தெல்லாம் போன வாரம் பார்த்தோம். எஸ் ஆர் நோ? ஹலோ. ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து நான் அதை தொடர்ச்சியா உங்களை அதுக்குள்ள கொண்டு போக விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ரீட் பிட்வீன் தி லைன் என்று சொல்லு. ரீட் பிட்வீன் தி லைன். வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேத அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். பைபிளிலிருந்து சில காரியங்கள்லாம் சுட்டி காட்டுவார். அந்த லைனில் போகும்போது அதுக்குரிய காரியங்கள்லாம் சுட்டி காட்டுவார். அதை ஆண்டவர் என்று நமக்கு செய்வாராம். எவ்வளவுதான் ஓடினாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஜெயம் தேவன்தான் கொடுப்பார், அவரால் தான் முடியும் அப்படின்னு அந்த ஸ்டேஜுக்கு நம்ம எப்போ வரமோ அப்போதான் ஆண்டவர் ஆசைப்படுவோம். நிறைய பிரயாசப்படலாம், நிறைய பிரயாசப்படலாம், நிறைய பிளான் பண்ணலாம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறைய அனாலிசிஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஜாப்படி இன்னொரு ஜாப்க்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கலாம். இந்த ஜாப்பில் என்னெல்லாம் நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது பற்றி யோசிக்கலாம். எல்லாவற்றிலையும் அவர் நாளத்தான் முடியும்னு என்னைக்கு நம்ம டோட்டலாக சரண்டர் ஆகிறோமோ அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதிலேயே சொல்லுவோமா? அதனால தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணும். அதை பற்றி நான் ரொம்ப வரேன். இங்கே ஒரு மூணு நாலு பாயிண்ட் இருக்கு, பத்து பாயிண்ட். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படணும், அது எந்த சந்தேகமே இல்லை. படிக்கணும், ஆன்லைன் கிளாஸ்ல அட்டன் பண்ணணும், படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், நல்ல எக்ஸாம் எழுதணும், படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதணும். படிக்காம போய் எக்ஸாம் எழுதிட்டு ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொன்னால் சிரிப்பார். டேலண்ட் டெவலப் பண்ணிக்காம போயிட்டு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொன்னாலும் சிரிப்பார். கொஞ்சம் பேலன் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆனால் அதை ஆண்டவர் சரியாக நடத்தணும். ஸ்தோத்திரம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுதும், ஒவ்வொரு முறை ட்ரைனிங் கொடுக்கும்போதும், கவுன்சிலிங் கொடுக்கும்போதும், மினிஸ்ட்ரியில் பாஸ்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் யோசிப்பதெல்லாம் என்னென்னா, ஆண்டவரே என்னுடைய புலமை அங்கே வெளிப்படக்கூடாது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். ஒரு அலையா சொல்லுவோமா? அதுதான் முக்கியம். இன்றைய நாளிலும் அதே தான் என்னுடைய ஜபம். இதை கேட்கிற உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும், இதை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும், தேவன் அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கத்தர் கொடுப்பாராக. ரைசலா. அல்லேலூயா. தேவன் நல்லவர். வேதத்திலே ஒருத்தரை குறித்து வாசிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் அவர். சொல்லப்போனால் அந்த புஸ்தகம் தான் வேதத்திலே முதலாவதாக எழுதப்பட்ட புஸ்தகம் என்று சொல்வது உண்டு. வேத பண்டிதர்கள் அவர் சொல்றார், என்ன சொல்றார் தெரியுங்களா? யார் அவரு? வெரி குட். நல்ல வேத அறிவிப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. யோபு 42 ரெண்டாவது வசனம் வாசிங்க. 1-2 வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். Read in English also. Then Job answered the Lord and said, Amen. I know that you can do everything. I know that you can do everything. And that no purpose of yours can be withheld from you. No purpose of yours can be withheld from you. Withheld from you. The purpose, உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம், தேவனுடைய நோக்கம் தான் நம் வாழ்க்கையில் நடக்கும். Amen. ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, 15 வருஷத்துக்கு முன்பு ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, 10 நாளுக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, இனி உங்க வாழ்க்கையில அவருடைய சித்தம் தான் நடக்கும். சொல்லுவோம்னா அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதான் நான் உங்களை நிற்கிறேன். இல்லைன்னா நேற்றைய நாள் என்னுடைய 16வது 14வது 14வது நினைவு நாளாக இருந்திருக்கும். ஸ்தோத்திரம்.
சிகரமுள்ள
நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோ பாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் அப்பொழுது பார்த்து இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் Genesis chapter 11 verses 4 and 6 And they said, Come, let us build ourselves a city and a tower whose top is in the heavens. Let us make a name for ourselves, lest we be scattered abroad over the face of the whole earth. And the Lord said, Indeed, the people are one, and they all have one language. And this is what they begin to do. Now nothing that they purpose to do will be withheld from them. Amen. இங்க ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். இந்த பாபேல் என்னப்பட்ட அந்த கோபுரம். வானளவு கோபுரம். நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு நமக்கு பேர் உண்டாக்கப்படும் நாலாவது வசனத்துல கடைசி பகுதி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் Let us make name for ourselves. அடுத்தது ஆறாவது வசனத்துல கடைசி பையது கதை தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் Read in English also the last one. Now nothing that they purpose to do will be withheld from them. Praise the Lord. ரெண்டு காரியம் நமக்கு பேர் உண்டாகணும் நாம செய்ய நினைத்தது தடைபடாது எல்லாம் கூடுனா கோபுரத்தை கட்டணும் பெரிய கோபுரத்தை கட்டணும் நான் இங்கேயும் சிதறி போகாத ஆண்டவர் இறங்கி வரார் மனுபுத்திர கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்கு கத்தர் இறங்கினார் அடுத்த ஏழாம் வசனத்துல நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர் பாசையை தாறுமாறாக்குவோம் அப்பதான் பாஸ் தாறுமாறாச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் முழுவதும் ஒரே பாஷை அதுக்கப்புறம் தான் பாஷை இப்ப எவ்வளவு ஆயிரங்கள் பாஷைகள் இருக்கு தெரியும் இந்தியாவில் மட்டுமே ஆயிரக்கணக்கான பாஷைகள் இருக்கு மிகவும் ஒரே எல்லாத்தையும் ஆண்டு மாத்தினான் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீது எங்கும் சிதறப்போனார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள் வரலையா சொல்லுவோமா நமக்கு பேர் உண்டாக்க நாம் செய்வதை யாரும் தடை செய்யலாம் இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் போயிட்டு இருக்க எத்தனை கொரோனா வந்தாலும் இன்னும் ஓடணும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் இது கட்டணும் இன்னும் அதை பண்ணணும் இன்னும் இதை வாங்கணும் இந்த ஆசை மனசுல விட்டு போகிறதே இல்லை நான் இப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எனக்கு இப்படி இவ்வளவு வந்திருக்குமே இப்ப கம்மியா தானே வந்திருக்கு இந்த எண்ணம் இன்னும் போகிறது கிடையாது இன்னும் என்ன செய்யலாம் இதை விட நல்ல பெரிய இடத்துல பொண்ணு எடுக்கலாமா இதை விட பெரிய இடத்துல மாப்பிள்ள பார்க்கலாமா இந்த திங்கிங்ல தான் மனுஷன் போயிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்கிற திங்கிங் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அவர் செய்ய நினைத்தது தலைவராக ஒரு அலையிலையா சொல்லுவோமா இங்க பாருங்க தனக்கு பேர் உண்டாக்க ஒன்றும் தடைபடாது அப்படின்னு நினைத்திருந்தார்கள் கர்த்தர் என்ன செய்கிறார்கள் எல்லாத்தையும் மாத்தணும் ஏன்னா ஆசீர்வாதம்ங்கிறது அவர் கொடுக்க ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார் வேதனையை கொடுக்கிறார் அதை நம்ம பார்க்க முடியும் இந்த மன அமைதியை பார்க்க முடியும் மன சந்தோஷத்தை பார்க்க முடியும் ஒரு வேதனையாக இருக்காது இல்லைன்னா காலம் பூரா அது வேதனையாகவே தான் இருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுங்களா அவரா கூப்பிட்டு ஆசீர்வதிப்பார் சொல்லுவோமா அவரா கூப்பிட்டு ஆசீர்வதிப்பார் அதிகாரம் 12:1-2 வசனங்கள் வாசிங்க ரெண்டாவது மைனா 2 வாசிங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் ஒரேயா சொல்லுவோமா read in english also I will make you a great nation I will bless you and make your name great and you shall be a blessing amen நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் நம்ம பேரை நம்ம ஆசீர்வதிக்கிறது நம்ம பேரை பெருமைப்படுத்துறது கர்த்தர் தான் ஒரேயா சொல்லுவோமா ஸ்தோத்திரம் நாம விழுந்து 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 அவர் என்ன செய்யணும் செய்யணும் அவர் ஆசீர்வதிக்கணும் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் ஆபிரகாமை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா ஒன்னு அவன் ஆண்டவர் அழைத்தான்
அழைத்தார் உடனே அவன் புறப்பட்டு போனான் ஒன்றாவது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நானும் காண்டி தேசத்துக்கு போனோம் இன்னும் கூட ஆண்டு கூப்பிட்டாலும் நான் கிளம்பி போயிடுவேன் பிரைஸ்லா நீங்க இருக்காத நீ அந்த இடத்துக்கு மிஷினரியா போ அப்படின்னு ஏதாவது ஒரு தேசத்துக்கோ அல்லது ஊருக்கோ கூப்பிட்டா ரெடி டு கோ பிரைஸ்லா ஆமே God is God's desire. என்னோட நல்ல ஆளா ஆண்டவரின் அனுப்புவார் ஆமே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் 14 அதிகாரம் 22 வசனம் அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சிரட்டையாகினும் வாதரட்சியின் மாலையாகினும் உமக்கு உண்டானவைகள் யாதென்றாலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் ஒரு அழியா சொல்லுவோமா யாருக்கெல்லாம் வானத்தையும் பூமியையும் உடைய உன்னதமான தேவனாய கர்த்தரை நோக்கி கையை உயர்த்தக்கூடிய அனுபவம் இருக்கோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு ஆமே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய தேவனை நோக்கி கரத்தை உயர்த்தணும் ஆமே மனிதர்களை நோக்கி கரங்களை உயர்த்தணும் இங்கிருந்து வெற்றி வருமா கிழக்கிலிருந்து வெற்றி வருமா மேற்கிலிருந்து வெற்றி வருமா வனாந்திரத்திலிருந்து வெற்றி வருமா அல்ல கத்திரிடத்திலிருந்து தான் செய்யப்படும் கத்திரிடத்திலிருந்து தான் செய்யப்படும் அந்த கத்தரை நோக்கி தான் நான் பார்க்க வேண்டும் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்ன விஷயம் நான் எத்தனையோ சாட்சி சொல்லியிருந்திருக்கிறேன் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு பிரியப்பட்டாலும் சரி அல்லது ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு பிரியப்பட்டாலும் சரி இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அது கர்த்தருக்கு சித்தமானாலும் நடக்கும் ஆமே ஆனால் வாக்கு தத்துவம் பண்ணால் நிச்சயமாக நினைவேன் ஏன்னா ஆபிரகாம் அதுக்கப்புறம் தான் ஆண்டு கூப்பிட்டு வாக்கத்துக்கு போட்டார் 15 வாசிங்க ஆதியாம 15:1 வேகமா வாசிங்க இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமா இருக்கிறேன் இங்கிலீஷ் வாசிங்க After these things, the word of the Lord came to Abraham in a vision, saying, Do not be afraid, Abraham. I am your shield, your exceedingly great reward. Amen. I am your shield. நான் உனக்கு கேடகம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போதான் அவர் நமக்கு கேடகம் இப்படி ட்ரை பண்ணுற ஆண்டவரே நான் அப்படி ட்ரை பண்ணுற ஆண்டவரே இப்படி ஒரு ரோட் மேப் பிளான் பண்ணியிருக்கிற ஆண்டவரே இது மாதிரி நீ செஞ்சு கொடு ஆண்டவரேன்னு சொன்னால் சிரிப்பார் உனக்கு நான் நல்ல பெஸ்ட்டாக உன வச்சிருக்கிறேன் நீ ஏன் இதை போய் நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு செய்வார் அப்புறம் ஏதாவது பிரச்சனைட்டு வரும்போது இப்போ முழங்கால் போடும்போது நான் சொன்னல நீ தானே இது பண்ண நீ ஏன் இது பண்ணுறா சொல்ல வரதுங்களா ரைஸ்லாம் டோட்டல் சரண்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாமும் நானும் நீங்களும் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் டோட்டலாக சரண்டராகி வானத்தை நோக்கி பத்தாசி வரும் பருவத்துக்கு நேராக கரங்களை உயர்த்துறோமோ அப்போதான் ஆண்டவர் சொல்லி என்ன சொல்வார் நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாக இருக்கேன் அதான் சொல்லுவாங்க ஸ்டே கனெக்டட் டு லார்ட் இந்த வாரம் அப்பப்போ நீங்கள் அந்த வாரம் தியானம் பண்ணுறத உங்களுக்கு ஒரு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவது போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் அப்பப்போ வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிட்டே இருந்திருப்பேன் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரைஸ் எல்லாம் ஸ்டே கனெக்ட் வித் லார்ட் யோவான் 15:6-7 வாசிங்க ஜான் சாப்டர் 15:6-7 ஒருவன் என்னை நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்ட உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போகும் நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் If anyone does not abide in me, he is cast out as a branch and is withered, and they gather them and throw them into the fire and they are burned. If you abide in me and my words abide in you, you will ask what you desire and it shall be done for you. Amen. நீங்க என்ன நினைத்திருக்கணும்
நான் உங்களை நினைத்திருப்பேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். ஆமென். ஸ்டே கனெக்டட் டு காட். தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம், கர்த்தரோடு இணைந்திருக்கிற அனுபவம், கனெக்டிங் வித் தி லார்ட். கனெக்ட் பண்றதுக்கு தான் காலையில் ஒரு ஜபம், கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர், ஈவினிங் நீ 40 நாள் மாலை 6-8 கூகுள் மீட்டில் நான் வந்துடுவேன் ரெகுலராக. ஒரு ஆள் இருந்தாலும் ப்ரேயர் நடக்கும், ஒருத்தர் இல்லைனாலும் நடக்கும். ப்ரைஸ்லாம் ரெகுலையா, யாருமே இல்லைனாலும் நான் என்ன செய்ய போகிறேன், அதை மெசேஜ் கொடுக்க போகிறேன், ப்ரேயர் பண்ண போகிறேன், முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணிடலாம் அதை. ப்ரைஸ்லாம் கர்த்தர் நல்லவர். ஆமே ரெகுலையா தேவன் நாமும் மகிமை அடைந்தார். கனெக்ட் வித் லார்ட், அவரோடு இணைந்திருக்க வேண்டும். நாம் அவரோடு இணைந்திருந்தோம்னா நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதான் முக்கியம். முதலாவது பெரிய காரியம் செய்யறது என்னன்னு தெரியுங்களா? நம் மூலமா அநேகரை ஆர்டர் பண்ணி நடத்துவோம். நம்ம அநேகரை ஆர்டர் பண்ணி நடத்த முடியும். பரலோகம் எப்ப சந்தோஷப்படும் சொல்லுங்க. பரலோகம் மனம் திரும்புகிற ஒரே, ஆமா, லூக்கா 15:7-15 இல்லையா, 10:7 இருக்கு, 10 இருக்கு. ஒரே பாவியின் நிமித்தம் சந்தோஷப்படும். பரலோகம் எப்ப துக்காலயம்? பரலோகம் எப்ப துக்காலயம் அதை சொல்லுங்க. எப்படியே 6:6 வாசிங்க சீக்கிரமா. Hebrews chapter 6 verse 6. வருதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடி சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திருப்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். Read in English also. If they fall away to renew them again to repentance, since they crucify again for themselves the Son of God and put him to an open shame. ஏனா ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரம ரூபை பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து பரதளித்து போறவர்கள் பாவத்துல வெளியில வர முடியாத பாவத்துல போய் விழுகிறாங்க பாத்தீங்களா? அப்ப சிலுவையில மறுபடியும் ஆண்டவர் அழைக்கும். நம்ம ஒவ்வொரு முறை பாவத்தில் விழுகும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, தூண்டப்படும் பொழுது நம்ம நம்ம மனசுல வரணும். என்ன என்ன வரணும்னா, இயேசுவே நான் சிலுவையில் ஒன்று அறையிற ஆண்டவரே, கையில் சுற்றியும் ஆணையும் வச்சுட்டு இயேசு நம்ம சிலுவையில் அறையும். அப்போ பரலோகத்தில் சந்தோஷம் வருமா? துக்கம்தான் வரும். ஸ்தோத்திரம். யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதுக்கு ரசிக்கப்படாமே இருந்துட்டு அவ்வளோ இருக்கு, இப்படிலாம் இருக்கு. ஆமாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்படி தான் இருக்கணும். அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்படி தான் இருக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்படி தான் இருக்கணும். உடனே சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அதை தாண்டி போகக்கூடாது. அப்போ ஒரே பாவி மனம் திரும்பினா சந்தோஷம் ஆகுது. அதுக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? பாத்திரமா வச்சிருக்கிறார். அதை குறித்து அடுத்த வாரம் நம்ம நல்லா தியானம் பண்ண இருக்கிறோம். ஆனா இப்ப என்ன செய்யணும்? ஏற்கனவே ஆண்டவர் நம்மளை கொண்டு நடத்தினத நாம நடத்த கர்த்தர் சில ஆலோசனை கொடுக்க முடியுங்கிறார். ஆமே சொல்லுமா? அடுத்தது புதிய ஆத்மாக்களை சேர்க்க வேண்டும். பரலோக சந்தோஷம் அடையணும். ஒரே பாவி நிமித்தம் காணாமல் போன 99 ஆட்களை பற்றி அல்ல. நீங்கள் இந்த லூக்கா 15 வீட்டில் போய் முழுது மாஸ்டர் பாருங்க. அது குறித்து அதிகமாக நம்ம ஃபாஸ்டிங் பிரேயரில் தியானம் பண்ணுவோம். அதற்கு ஸ்தோத்திரம். ஒரே பாவி நிமித்தம் ஒரு ஆள் இருந்து சந்தோஷம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளையாவது ஆர்டர் பண்ணலாம். ஆனால் அது சாதாரண விஷயம் இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். வேலை செய்யறது ரொம்ப ஈஸி, நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி, நம்ம திறமையெல்லாம் வளர்த்துக்கிறது இன்னும் ஈஸி. ஆனா ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்குள்ள நடத்துறதுங்கிறது ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் வரும். ஒரு ஆத்மா ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது என்ன கேள்விகள் வரும் அப்படின்னா, இது சரியானா அப்படி தோணும். அப்ப யாரா வேற யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, பிசாசு வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, கூட சொந்தக்காரங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, எல்லா சூழ்நிலையும் வரும். அப்ப அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அவன் நடத்துற பாஸ்டர்ஸ் தான் டிஸ்டர்ப் வரும். அது பக்கம் அது ஒரு பக்கம் எல்லாத்தையும் மீறி
ஒரு ஆத்மா சபையில வந்து சேர்க்கப்படுதுன்னா அது மிகுந்த சந்தோஷமான விஷயம். அல்லேலூயா. சாதாரண விஷயம் இல்லை. என்னென்ன சிந்தனைகளா வளர்ந்துறீங்களா மனசுக்கு? எல்லாத்தையும் ஆண்டவர் கையில கொடுத்துடணும். நான் சொல்றேன், நான் சில பேருக்கு மெசேஜ் கொடுக்கும்போதோ மெசேஜ் போடுவோம் யோசிப்பேன், ஆனா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, ரொம்ப யோசிச்சோம்னா எதுவுமே பண்ண முடியாம போயிடும். ஆனா உங்களுடைய சித்தாந்தம் நீ நடக்கும். அல்லேலூயா. அதான் முக்கியம். கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுப்பாரா? கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாரா? கலாத்திய 4:19 வாசிங்க. அதிக கனி கொடுத்து எப்படி கொண்டு வரணுங்கிறத குறித்து பார்க்கணும். கலாத்திய 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்திலே உருவாகும் வரைக்கும் உங்களுக்காக மறுபடியும் நான் என்ன செய்கிறேன்? Reading in English. My little children. For whom I labor in birth again, until Christ is formed in you. Amen. கிறிஸ்து உங்களை உருவாகும் வரை. ஆண்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உருவாக வேண்டும். நிறைய சொல்லுவோமா? கிறிஸ்து உருவாக வேண்டும். ஆண்டவர் உருவாகி அவர் ஆண்டவர் அவங்க உள்ளத்துக்குள்ள வந்து, இன்னும் சொல்லப்போனா இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்துல பிறந்து, இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த குழந்தையாக அந்த இயேசு கிறிஸ்து உள்ளத்துல பிறந்து அது கிறிஸ்துவாக எழுந்து அநேகரை ஆதாயம் செய்கிற அளவுக்கு அந்த இயேசு கிறிஸ்து உள்ளத்துல இருக்கிற அந்த கிறிஸ்துவானவர் அநேகரை ஆதாயம் செய்கிற அளவுக்கு அந்த கிறிஸ்து வெளிப்படுகிற வரைக்கும் நாம் அவர்களை ஜாக்கிரதையா காப்பாற்றி கொண்டு வரணும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? வைசலாம் மத்தேயு 2:2, மத்தேயு 2:13 13வது வாசிங்க. மத்தேயு 2:12-13. பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டும் என்று, போக வேண்டாம் என்று சாமியை மாத்துறீங்க, கேள்வி வரும். நல்லா தானே இருந்தீங்க,
பின்ன இயேசு இயேசுங்கறீங்க அப்பதான் அங்க தான் உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும் அவர் காப்பாற்றப்பட வேண்டும் அதற்குரிய ஆலோசனையை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் எழுந்து போ ஹல்லேலூயா அப்படி ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது ஆண்டவர் கூகுள் மீட் பத்தி சொன்னார் இந்த மாலை நேரத்துல நிலந்து நடக்கிற கூகுள் மீட்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச புதிய ஆத்மாக்கள் எல்லாம் அதை நீங்க பேசலாம் அதுக்குரிய போஷணம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் குழந்தை காப்பாற்றப்படணும் மூன்று முறை யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்துல பேசுறாரு பேசி காப்பாற்றி காப்பாற்றி கடைசிக்கு இங்க வராங்க அவங்க அங்க எகிப்திலிருந்து மறுபடியும் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிங்க மத்தே 2 19 வேகமா 19 20 வாசிங்க ரட்சிக்கப்பட்ட ஜனத்தோடு சேர்க்கப்படும் சொல்லுவோமா குழந்தை வந்து என்ன செய்யணும் இயேசு பிறந்தது ரட்சிக்கப்பட்ட தேசத்துக்கு வந்து சேரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரணும் அவங்க வந்து என்ன செய்யறாங்க நாசரேத் என்னும் ஊரில் 23 வசனத்தில் பார்க்கணும் நாசரேத் என்னும் ஊரில் வந்து வாசம் பண்ணினார்கள் நசரேயன் என்ன படுவான் என்று தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஒரு ஆளையா சொல்லுவோமா நாசரேத் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஹிஸ்டரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க நடந்து வந்த அந்த இடங்களை பார்த்தா 140 மைல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 140 மைல் நாசரேத்திலிருந்து அதுக்கப்புறம் கலிலேயா வந்து 3 அதிகாரம் முழுவதும் போய் வீட்டில் வாசிட்டு பாருங்க மத்தேயு 3 அதிகாரம் கலிலேயா வந்து கலைக்கரை ஓரமாக வந்து ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிறார் 14-15 வாசிங்க யோவான் மத்தேயு 3 அதிகாரம் 14-15 காப்பாற்றப்பட்டு வந்து இப்ப வளர்ந்தாச்சு நாசிரியத்துல வளர்ந்த பிறகு அங்கிருந்து கலிலேயா கடலோரம் வந்து இங்க யோர்தான்ல யோவான் ஸ்நானம்னால ஞானஸ்நானம் பண்ணிக்கலாம் அல்லேலூயா விளங்கிச்சவங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதா நான் சொல்றது இந்த ப்ராசஸ் புரியுதுங்களா நாசிரியத்துல இருந்து கலிலேயா கடலோரம் எருசலேமுக்கு வர்றதுக்கு 140 மைல் இப்படிதான் மேப் வரும் ஸ்ட்ரெயிட்டா வந்தா 100 மைல்ஸ் தான் ஆனா யூதர்கள் எப்பவுமே சுத்திட்டு தான் வருவாங்க அது ஒரு பெரிய ஹிஸ்டரி அதை பத்தி கூகுள் மீட்ல நம்ம பேசுவோம் இப்ப டைம் இல்ல பிரைஸ்லா வராங்க 85 மைல் 140 கிலோமீட்டர் வந்து சேர்வு சேர்ந்து இப்போ ஞானஸ்தானம் எடுத்தாச்சு ஆமே அதுக்கப்புறம் தான் சோதனை வரும் ஞானஸ்தானம் எடுத்தா அதுக்கடுத்து சோதனை வரும் வரலையா சொல்லுவோமா நிறைய பேர் சொல்லுவாங்க ஞானஸ்தானம் எடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் தவறான உபதேசம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க ஒரு வீடு இருந்தா 2 வீடு கிடைக்கும் இயேசு ஏத்துக்குங்க அதுக்காக இயேசு ஏத்துக்காதுங்க அது எல்லாருக்குமே ஆர்டர் கொடுக்குறாங்க நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பழைய வசிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்து சோதனை அதுதான் இயேசு பெற்றுக்கொள்ளணும் கொடுப்பார் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் நம்மளை வந்து தனித்திறனா வைத்திருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல ஆனா அதற்காக மட்டும் இயேசுவை பற்றி கொண்டோம் என்று சொன்னா நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்று வேதம் சொல்கிறது ஆமே இயேசுவை பற்றிக் கொள்வதற்கு பரலோக ஞானஸ்தானம் எடுத்த உடனே சோதனை வரும் அந்த சோதனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பே 2 கிளாஸ் வச்சிருக்கிறோம் 3 கிளாஸ் வச்சிருக்கிறோம் கிளாஸ் கொடுக்கிறோம் ட்ரைனிங் கொடுக்கிறோம் விசாசம் சோதிக்க வருமா இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே 4-5 வாசிங்க அப்பொழுது இயேசு பிசாசனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராய் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர்களுடைய நேசகுமாரன் இவர்கள் பிரியமாக இருக்கிறேன் ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஆண்டவர் வானத்தை திறந்து நேசகுமாரன் சொல்கிறார் நீ என்னுடைய குமாரன் நீ என்னுடைய குமாரத்தி
இயேசுவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரலையா சொல்லுவோமா? பாப்டிஸ்ட் எடுத்த எல்லாரும் கரங்களை வைத்து வரலையா சொல்லுங்க. நம்ம எல்லாருமே அவருடைய நேசகுமார். அதுக்கப்புறம் தான் வனாந்திரம் வரும், அதுக்கப்புறம் தான் சோதனை வரும். சோதிக்கிறவன் என்ன செய்வான்? பைபிள் இருந்தே சோதிப்பான், பைபிள் இருக்கிற வசனத்தை சொல்லியே சோதிப்பான். எழுதப்பட்டிருக்கிறதே சொல்லப்பட்டிருக்கிறதே அவனுக்கு ஆண்டவர் திரும்ப பதில் சொல்லிடுறார். என்ன பதில் சொல்றார்? எழுதப்பட்டிருக்கிறதே சொல்லப்பட்டிருக்கிறதே சொல்றாரா இல்லையா? மக்களை தெரிஞ்ச பகுதி தான். அதனால அதுக்குள்ள டீட்டெயிலாக போக விரும்புகிறான். நீங்க வீட்டில் போய் தேவையான வாசிச்சு பாருங்க. அவன் சொல்றான், ஒவ்வொரு காரியமா அவன் சோதிக்கிறான் ஆண்டவரை. உலகம் பூரா நான் உனக்கு தரேன், என்ன பணிந்து கொள்ளும் அப்பாறை போ சாத்தான் என்றார். அதுக்கு முன்னாடி இந்த கல்லுகளாக போவான், தூதர்களை சொல்லி உன்னை ஏந்துவார். தேவனை பரீட்சை பாராத இருப்பாயா? கல்லுகளால் மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்து புறப்பட வார்த்தையினாலும் பிழைக்கணும். பிரைசலா இல்லையா? உபவாச ஜபருக்கு போறோம், தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைக்கணும். வரலையா சொல்லுவோமா? அசிக்கும் அவருடைய வார்த்தையினாலே பிழைக்கணும். வரலையா சொல்லுவோமா? அத்தனை ஸ்தோத்திரம். நீ இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமே, நீ சாப்பிட்டு ஜபம் பண்ணு. விசாஸ் சொல்லுவான், அல்லாஹ் வந்து தப்பு இல்லை, சாப்பிட்டு ஜெபம் பண்ணு. அப்போ சொல்லணும், சாப்பாட்டுனால் மட்டுமல்ல, தோசைனால் மட்டுமல்ல, புரோட்டாவினால் மட்டுமல்ல. இன்னும் நிறையா ஜாலியாக பேசணும்னு பார்க்குறேன். அதுதான் தெரியல ஸ்தோதனம். கர்த்தருடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? இயேசு கிறிஸ்து அந்த சோதனை 11 வசனத்தை வாசிங்க, 10-11 வாசிங்க. அதுக்கு அடுத்ததா என்ன நடக்குது வாசிங்க 11. புதுசாக ரசிக்கப்பட்ட நிறைய சகோதரிகள் இப்போ உங்க கூட கான்டெக்ட் பண்ணிருக்காங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இது 3வதா ஒரு சகோதரி சொல்றாங்க. சமீபத்தில் எல்லாருக்கும் நாளை நான் பேசிட்டு ரொம்ப அவங்க சொன்னாங்க, நம்ம சபை இணைக்கப்பட்டிருக்காரு பார்த்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். கர்த்தர் அவருக்கு தரிசனமாக இருந்தாங்க, கவலையோடு இருந்தாங்களாம். வாழ்க்கை எப்படி இருக்கேன்னு ஆண்டவரே தரிசனமாய் தோளை தொட்டு ஆசீர்வதிச்சார். மகளை பயப்படாத பிரைசலா. எல்லாரும் மக்கள் ஜெலசா இருக்குல்ல? ஆமாம். ஆனா நம்ம கூட இருக்கிறார், நமக்கு தெரியல, மற்றவங்களுக்கு தெரியும். பிரைஸ்லா ஐயா போனா தெரியும். சில நேரம் நீங்களே எப்படி பண்ணலாமா யாரோ கேட்பாங்க பார்த்தீங்களா? ஏன் அப்படி கேட்குறாங்க? நீங்களே ஆனால் அவங்க பார்க்குறாங்க நம்ம கூட யார் இருக்காங்க. அதுலேயே சொல்லுவோமா, பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அதனால அவங்களே சொல்லுவாங்க, தெரியாதவங்களே சொல்லுவாங்க, என்ன சார் நீங்களே எப்படி பண்ணலாமா சார்? என்னது நம்ம தெரியாதவங்களே எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம கூட யார் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் நிச்சயம் தேவன் நம்மோடு இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு பிறகுதான் நாசரேத்தை விட்டு செபுலோன் நாட்டின் நாடுகளின் எல்லையில் இருக்கும் கடற்கரை அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். 14-15 வாசிங்க. 14-15 பாருங்க குழந்தை பிறந்து வளர்ந்து ஆவிலே வளர்ந்து லூக்கா 2:2 நீங்கள் வாசிக்கலாம். இப்போ பெலன் கொண்டு ஞானஸ்தானம் பெற்று விசாசத்தை ஜெயித்து அங்கே வந்த உடனே இருள் இருக்கிற ஜனங்கள் அங்கு வாசம் செய்த போது இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை
ஆமென் ஹalleluya ஹalleluya 13வது வசனத்தை பார்க்கறோம் அந்த எல்லையில் கடக்கிறவர்களான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த process-ல வந்து நாம் இருக்கிற இடத்திலே வெளிச்சம் உண்டாகும் ஆமென் ஹalleluya இயேசு நமக்குள்ள இருக்கிறார் ஆமென் இயேசு நம்மோடு இருக்கிறார் நாம் இருக்கிற இடத்திலே வெளிச்சம் உண்டாகும் அங்க இருக்கிற இடத்திலே வெளிச்சம் உண்டாகும் அதற்கு பிறகு 17வது வசனத்துல பார்க்கறோம் அது முதல் இயேசு மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சைவா இருக்கு என்று பிரசங்கிக்க தொடங்கினா இப்பதான் சொல்லணும் மனம் திரும்புங்க அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த process-ல வரணும் ஏன் நம்முடைய ஊழியத்திலே வெற்றி இல்லை இந்த process-ல வராதனால ஏன் நாம சொல்றது மத்தவங்க கேக்குறது இல்ல இந்த process-ல வராதனால இந்த process-ல வரணும் அத ஆண்டவர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் அதற்கடுத்து என்ன செய்ய பின்னே வாருங்கள் நான் ஆண்டவர் கூப்பிட்டாரு பேதுரு யாக்கோப்பு யோவான் எல்லாரும் பின்னாடி வராங்க மலையை போடுங்கன்னாரு மலையை போட்டாங்க அங்கே என்ன செய்தார்கள் வலை கிளியத்தக்க அளவுக்கு அநேக மீன்களை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க இதெல்லாம் தொடர்ந்து நீங்க வாசிக்கலாம் மத்தேயுல வாசிக்கலாம் லூக்கா ஆராதிகாரம் மார்க் ஆராதிகாரத்துல வாசிக்கலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது மட்டுமா நடந்ததுங்க சகல பிள்ளையார்கள் விசுவாசி பிடித்தவர்கள் எல்லாரும் 24 வசனத்தை வாசிங்க 24 Matthew 4 and 24 அவருடைய கீர்த்தி சீரியா தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று அவருடைய கீர்த்தி சீரியா தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று அவருடைய பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் விசாசு பிடித்தவர்களையும் சந்தன ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை சுத்தமாக்கினார் ஆமென் 25 also கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் ஆமென் Then his fame went throughout all Syria, and they brought to him all sick people who were afflicted with various diseases and torments, and those who were demon-possessed, epileptics and paralytics, and he healed them. Great multitudes followed him from Galilee and from Decapolis, Jerusalem, Judea, and beyond the Jordan. Amen. Our Kirti, Syria, I am present tonight. Palavida Vyadi, epileptic pati sola pati. People are knowing about epileptic. There is no treatment for epileptic. Only we can treat them. It's a continual disease. Adhuve sugamai. Praise the Lord. Epileptic, mentally challenged. Adhuve sugamai. Kattu sugam kuduthu. Amen. Galilea, Decapoli, Jerusalem, Judea, Yoda, Appurathil irundhu. Kittathira 140 mile. 140 kilometer. 85 mile. Andha area muluvadhum. Ellarum anga vandhu kunamaayikkiraru. பரலியா சொல்லுவோமா கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார் காரியங்களை செய்வார் ஆமென் எத்தனை பேர் அதை விரும்புறீங்க ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்வதையும் செய்வார் நான் செய்வதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார் ஆமென் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது அவர் செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் அவரே சொல்லியிருக்கிறார் வேற யாரும் சொல்லுவார் வேற யாராவது சொன்னாலும் அது யார் அப்ப எப்ப சொன்னாரு எப்ப உங்ககிட்ட சொன்னாரு அப்படின்னு கேட்கலாம் அவரே சொல்லியிருக்கிறார் அதற்குரிய பாத்திரங்களாய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம் அதிகாரம் 20-21 வாசிப்போம் செகண்ட் திமோத்தேயு சாப்டர் 2 வெர்சஸ் 20 அண்ட் 21 ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பார் But in the great house there are not only vessels of gold and silver, but also of wood and clay, some for honor and some for dishonor. Therefore, if anyone cleanses himself from the latter, he will be a vessel for honor, sanctified and useful for the master, prepared for every good work. Amen. Ponnalana paathram, vellilana paathram, marathnalana paathram. Pon, velli, pon, velli, maram, ana paathram. எந்த நற்கிரியைக்கும்
God bless you.